எஸ் விஜயகுமார் டைரக்ஷன்ல நகுல், ஆஷ்னா ஜவேரி, நீத்து சந்திரா நடிச்சு ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் தான் பிரம்மா.com. ஒரு ஃபேண்டசி பிலிமா உருவாயிருக்கிற இந்த படத்தை பத்தி ஆக்டர் நகுல், ஆக்ட்ரஸ் நீத்து சந்திரா நம்மளோட பல விஷயங்கள் ஷேர் பண்றாங்க. First of all, hi to the audience of IndiaGlitz.com, and they had approached my team, and I heard the song and I loved it. And generally, I really like Surya, especially his eyes. I think as an actor, it's a very positive point to have such expressive eyes. But on the set, I would keep looking at him, and then after a point, I would like, oh my, because if I'm not shooting, he's shooting, so I sit in a corner and I look at him. He might have got awkward for it, but he would have not realized that I was looking at the sincerity and, you know, and the perfectionist he is. Oh my God. And I'm like, wow. No, I work with so many people, but the kind of dedication, focus, perfectionist he is, hats off to him. Police la nariya paathaachinga sir. Namme pabbiye vera track. ரீசெண்டாக வந்து தீரன் அதிகாரம் ஒன்று அந்த படம் பார்த்தேன். கார்த்தி ப்ரோ நடித்த படம், செம படம். ஐ ரியலி லைக் இட். ஐ திங்க் ஆன் தி எஜ் த்ரில்லர், ஆன் த சீட் எஜ் த்ரில்லர் அந்த மாதிரி. ஐ ரியலி லைக் இஸ் பர்ஃபார்மன்ஸ். வேறு நிறைய ஸ்டண்ட்ஸ் வர திலீப் சுப்ரன் மாஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு. ஆக்சுவலி இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தீரன் அதிகாரம் ஒன்று, ஐ விஷ் ஐ குட் ப்ளே தட் கேரக்டர். அது பார்த்தோன்னே ஓ மை காட், ஐ விஷ் ஐ குட் ஹவ் பிளேட் இட். பட் கார்த்தி அந்த அளவுக்கு ப்ளே பண்ணியிருக்காரு தட் ஐ டோன்ட் திங்க் எனிபடி கேன் பீட் தட் பர்ஃபார்மன்ஸ். அவ்வளோ நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு அவர். I think these kind of films should come to me though, because I'm a martial artist, represented India so much, I do theater. Maybe my market value would not be as much as other actors, especially actors coming from a background, which is fine and I have no complaints. But at the same time, when it comes, you only stand alone between the action and the cut. And if I have the guts to say that I should be a part of Sangamitra, means I must have been very confident in saying that. And I still think that a lot of period films, especially these kind of films where, you know, you have to do a lot of action and authenticity and really good acting, because I'm a theatre artist too, should come to me too. ஐ திங்க் விஷால் வந்து ரியல் லைஃப்லேயும் ஒரு ஹீரோ தான், பிக் ஹீரோ. ஏன்னா இந்த வயசில் வந்து அவர் கரியர் ஸ்பேனில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நடிகர் சங்கம் ஒரு தலைவர் மாதிரி அவர் பண்ணுறாரு. ஹீஸ் ஹேண்டில் சச் அ பிக் போஸ்ட். அண்ட் அவர் வந்ததுக்கப்புறம் தேர் ஹவ் பீன் சோ மெனி சேஞ்சஸ். ஆக்டர்ஸ் இண்டஸ்ட்ரியை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் ஹிம் இன் தட் சென்ஸ். அண்ட் இப்போ வந்து ஹீஸ் என்டர்ட் இன் டு பாலிட்டிக்ஸ். எனக்கு பாலிடிக்ஸ் பற்றி அவ்வளோ தெரியாது, ஒன்றுமே தெரியாது ஆக்சுவலி. பட் ஐ எம் ஷுர் இதில் கூட ஹீல் டூ அ ஃபேபலஸ் ஜாப். அண்ட் விஷால் ப்ரோ, ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட்யா. ஐ எம் ஷுர் தமிழ்நாட் மக்கள் வந்து உங்களை நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் யூ டிசர்வ் த பெஸ்ட் ப்ரோ. ஐ லவ் யூ. ஹீ இஸ் அ வெரி ஸ்ட்ராங் காய். அண்ட் ஐ ஆல்சோ ஃபீல் தட் விஷால், லைக் லாட் ஆஃப் யூத் ஷுட் என்டர் பாலிடிக்ஸ், ஸ்பெஷலி இஃப் யூ வாண்ட் த சேஞ்ச், யூ பி த சேஞ்ச். And why not? Vishal is an established actor with a great background, with everyone being in the in this industry, and the drive he has, the push he has, the personality he has. I think we have to all stop thinking politics as in a negative shade and put it to the positivity, so that the change happens. And I think Vishal will be the change. Yeah.
ஸோ இந்த கேப்பில் நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க தட் நாக்கு முக்கா மாதிரி அடுத்த சாங் எப்போ வரும், நாக்கு முக்கா மாதிரி இன்னொரு சாங் எப்போ வரும். ஐ திங்க் நாக்கு முக்கா மாதிரி இன்னொரு சாங் ஐ டோன்ட் திங்க் இஸ் பாசிபிள். ஐ திங்க் மேஜிக் ஒன்ஸ் கிரியேட்டட் இஸ் மேஜிக் கிரியேட்டட், ஸோ யூ கேன் ரிப்பீட் இட் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ பட் லக்கிலி இந்த படத்தில் ஓப்பனிங் சாங் ஐ காட் ஒன் ஹீரோ ஹீரோ சாங், ஐ ரியலி லவ் தட் சாங். அதில் வந்து தினேஷ் மாஸ்டர் கூட என்னை வந்து பெண்டு நிமித்துட்டார் இவர், ஈ லிட்டலி ப்ரோக் மீ. நார்த் மெட்ராஸ் ஃபுல்லாக நாங்கள் ஷூட் பண்ணியிருந்தோம் அண்ட் விஜுவலி வந்து ஆல்சோ இட்ஸ் ரன்னிங் ஆன் யூடியூப், நல்லா இருக்குது, ஐ ரியலி லைக் இட். எஸ் ப்ளஸ் யுகா பாரதி சரோட லிரிக்ஸ் இருக்கு அந்த பாட்டில், இட்ஸ் கம் அவுட் வெல், ஸோ ஐம் ஹாப்பி. எஸ் They had come up with a special strong role for me, and when the song happened and then the song happened, actually it was the other way around, because I heard the music director sing, and then when the music director met me and the director met me, then they decided to have a song written on me. Okay. And I have a til here on my cheeks. Mm-hmm. So the song is on my mole here. Yeah, it is very funny to say that, but that's the truth. And then the character is very strong, the script is very interesting, and I like the whole fresh team who's very excited to do things, and that's how I am myself. So yeah, brahma.com looks pretty interesting to me. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பிரம்மால டாட் காமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சிஜி ஒர்க் எல்லாம் இருக்குது. அதே சமயத்தில் வந்து செயலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ட்ராவல் பேஸ்ட் படம் இது, ஸோ தென்காசி பக்கம்லாம் நிறைய ஷூட்டெல்லாம் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ தட் வாஸ் அ லிட்டில் டாஸ்க் டிமாண்டிங் டைப்ஸ். சூர்யா, ஜெயம் ரவி, அக்ஷயகுமார், தட்ஸ் சோ டஃப் டு சே, ஐ கான்ட் சே இட் ஆக்சுவலி, தேர் சோ மெனி ஆஃப் தெம், எவ்ரிபடி இஸ் அ பிளே பாய் இன் தேர் ஓன் வே. ஐ எம் சாரி, திஸ் இஸ் அ டிப்ளோமேட்டிக் ஆன்சர் அண்ட் ஐ கான்ட் ஹெல்ப் இட். ஆமாம், ஃபேஸ்புக் வச்சு அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இதில் வந்து பிரம்மன் வந்து என்ன ஃபேஸ்புக் வச்சு கம்யூனிகேட் பண்ணுவார், ஸோ அந்த மாதிரி ஒரு டைப்பான ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுவார் அவர், அதில் வந்து என்ன வச்சு விளையாடுவார் அவர், அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இது. பட் இட் இஸ் நாட் இனவே ரொம்ப மெத்தலாஜிக்கல் இல்லை காட்லி காட்லி அப்படி படம், அப்படி ஒரு படம் கிடையாது. இட்ஸ் இட்ஸ் அ நைஸ் காமெடி, ரொமான்டிக் காமெடி, ஹாப்பி கோ லக்கி ஃபிலிம்னு சொல்லலாம். இட்ஸ் நாட் சம்திங் லைக் வெரி மைண்ட் பிரேக்கிங் சீரியஸ் கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் எல்லாம் கிடையாது. இட்ஸ் அ ஜாலி ஸ்கிரிப்ட், ஃபேமிலி என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம் இது. இப்போ எனிவே ஃபேண்டசி ஃபிலிம்ஸ் நிறைய போயிட்டுருக்கு, மெனி பீப்புள் என்ஜாயிங் த ஃபேண்டசி ஜானர், ஸோ லெட்ஸ் ட்ரை இன் திஸ் வேன்னு ஒரு அட்டெம்ப்ட் இது. எவன்டா அது புதுசாக சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சேன் டென்ஷன் பண்ணுறது, அவனை கையில் மாட்டினேன் நான் எவ்வளோ பெரிய ஹார்ட்வேர் காட்டுறேன்டா. I was shooting for, I remember that, you know, I was like literally tears in my eyes because I was shooting for this song. That song had three changes, all saris, very western, and I intentionally did it because I wanted to create a new niche of wearing sari in a very western way, and it luckily came out very well. But the white sari which I was wearing had sequence work completely, like full self-sequence work on this. And because when I would dance with it, it will rub on my skin. Scratches were becoming deeper, mm-hmm. and deeper, and my whole waist was scratched, my arms were scratched. I was crying actually. But before the shot, I would just put my tissues up and put eye drops, eye cool and everything, and put a smile on my face. I'm like, all right, Neethu Chandra, let's go. Let's finish this take. And this is how gradually I finished my work. You know, I just don't like, because of me, anything is spoiled. And I did that, and later, I think for a week, 10 days, I was bedridden because I had high temperature and everything, and the whole body was like shivering all the time. It was so scary. Yeah,
யூஸ்வலாக வந்து என்னோட கோலே அதுதான். ஏன்னா ஸ்டீரியோடைப் ஆகக்கூடாது, ட்ரை டு டூ அஸ் மச் அஸ் டிஃப்ரெண்ட் மூவிஸ் அஸ் ஐ கேன். இதுலேயும் அந்த மாதிரி தான். இப்போ செய் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரவடி சரவணன் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். சரவடி சரவணன் ஒரு இஸ் லைக் அவர் மனசில் அவர் சூப்பர் ஸ்டார் விட ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார், அந்த மாதிரி ஒரு டைப்பான கேரக்டர். அவர் பேசிக்லி ஒரு ப்ரொடியூசர் கிடச்சா போதும், என் லைஃபே செட்டில், நான் பென்ட்லி தான் இல்லை தான் சுற்றுவேன் நான், அந்த மாதிரி ஒரு குஜால் கேரக்டர் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப வெரி ஃப்ரெஷ் ஃபார் மீ. ஸோ ஐ ரியலி லைக் த கேரக்டர் ஆஃப் திஸ் ஃபிலிம். பிரம்மா டாட் காமில் அகெயின் ஒரு டிஃப்ரெண்ட், ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுற ஒரு டிரெக்டர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். அண்ட் இட் வாஸ் அகெயின் வெரி ஸ்டைலிஷாக பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். நிறைய சூட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன், நிறைய கிளாமரஸாக ட்ரை பண்ணியிருக்கேன். I've done a negative role opposite Jayam Ravi also in Adi Bhagwan. So what happened then when it came to me, there were three girls. I was there, Tanushree Dutta and Sara Jain. And I was playing the main lead. And, you know, it was literally like that I make them the puppet of my hand, yeah, making them do what I wanted to do. But interestingly, what happened that my director Thiru, which I would always say thanks to him, said, because you have a very baby face and you're like a very beautiful wala face, not a negative harsh face, so doing a harsh or negative role would be an added shade to your character. And that really clicked me. I thought, yeah, if I'm a good actor, I should be able to do everything.